गुड मॉर्निंग माय डियर स्टार स्कूल स्टूडेंट्स इनकी नम्बर तमिल यानेक्कुम पानेक्कुम सरी अप्पडिंगिर कथैय दान पाक्कपोरोम இப்பெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது வழக்கு அப்படின்னா கோர்ட்டில் தானே நடக்கும். ஆனால் ஓல்டன் டேஸில் ஏதாவது வழக்கு இருந்தது அப்படின்னா ஒரு பெரியவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர் தான் மரியாதை ராமன். அவரோட ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கொன்றை ஒரு முறை எதிர்கொள்ள நேர்ந்தது. உழவர் ஒருவரின் மீது அரபு வணிகர் ஒருவர் தொடுத்த வழக்கு தான் அது. அது என்ன வழக்கு அப்படின்னா உழவர் ஒருவர் மீது அரபு நாட்டு வணிகர் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. அதை பற்றி பார்ப்போம். அரபு வணிகர் மரியாதை ராமனிடம், ஐயா, இந்த உழவர் தம் மகன் திருமண விழாவில் ஊர்வலம் விடுவதற்காக என் யானையை இரவல் கேட்டார். நானும் கொடுத்தேன். ஊர்வலத்தின் போது யானை இறந்து விட்டது. அந்த யானையை திருப்பித் தர சொல்லுங்கள் என்று கூறினார். அரபு வணிகர் வந்து ஃபஸ்ட்டு மரியாதை ராமனிடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உழவர் வந்து அவங்களோட பையனோட திருமண விழாவில் ஊர்வலம் வருவதற்கு என்னோடய யானையை வந்து இரவலாக கேட்டார், நானும் கொடுத்தேன். அந்த ஊர்வலத்தில் அந்த யானை வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இறந்து போயிடுச்சு. இப்போ எனக்கு அந்த யானை வந்து திரும்பி வந்து எனக்கு வேணும், அதை வந்து திருப்பி தர சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அரபு வணிகர் மரியாதை ராமனிடம் சொன்னார். உழவரோ, ஐயா, அந்த யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து போய்விட்டது. அதற்குரிய விலையையாவது மாற்றாக வேறு யானையையாவது வாங்கி தருகிறேன் என்று எத்தனையோ முறை கூறிவிட்டேன். ஆனால் இந்த வணிகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இறந்து போன அதே யானைதான் வேண்டுமென அடம் பிடித்தால் நான் என்ன செய்வேன் என்று வருத்தத்துடன் கூறினார். உழவர் வந்து மரியாதை ராமன்கிட்ட என்ன சொல்கிறாரு, அது தற்செயலாக அந்த யானை வந்து ஊர்வலத்தில் இறந்து போயிடுச்சு, நான் அந்த யானைக்கான விலையையோ இல்லை வேறு யானையாவது நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை அந்த வணிகர்கிட்ட சொன்னேன். ஆனால் வந்து அவங்க இறந்து போன அதே யானை தான் அவருக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வணிகர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு. என்னால் அது எனக்கு வந்து அது ரொம்ப வருத்தத்தை வந்து அளிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உழவர் கூறியதிலிருந்து உண்மையை உணர்ந்து கொண்ட மரியாதை ராமன் இருவரையும் பார்த்து, நீங்கள் இருவரும் நாளை நீதிமன்றத்திற்கு வாருங்கள் என்று கூறி அனுப்பினார். பின்னர் உழவரை மட்டும் தனியே அழைத்து, நாளை நீங்களாகவே நீதிமன்றத்திற்கு வர வேண்டா, உங்களை அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். அவர் வரும்போது உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள். பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினார். உழவர் சொன்னதிலேருந்து அந்த உண்மையை புரிஞ்சு கொண்ட மரியாதை ராமன் என்ன செஞ்சார் அப்படின்னா, ரெண்டு பேரையுமே நீங்கள் வந்து நாளைக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அதுக்கப்புறமா அந்த உழவரை மட்டும் தனியாக கூப்பிட்டு என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வந்து நீங்களாவே நீதிமன்றத்துக்கு வர வேணாம், நான் வந்து அந்த வணிகரை வந்து உங்களை அழைச்சிட்டு வர சொல்கிறேன், அவர் கூப்பிட்டோன்னே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் உங்களோட வீட்டுக்கு பின்னாடி, வீட்டு கதவு இருக்கும் இல்லையா, அந்த கதவுக்கு பின்னாடி பழைய பானையை வந்து அடுக்கி வச்சுடுங்க, கதவை தாழ்பால் போடாதீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். உழவரும் மரியாதை ராமன் கூறியதைப் போலவே வீட்டின் கதவுக்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்தார். அவரை அழைத்து வருவதற்காக வந்த வணிகர் ஆத்திரத்துடன் அவர் வீட்டு கதவை தட்ட, கதவு வேகமாக திறந்து கொள்ள கதவின் பின்னால் அடுக்கி வைத்திருந்த பானைகள் ஒவ்வொன்றாக கீழே விழுந்து உடைந்து நொறுங்கின. அப்போது வீட்டுக்குள்ளிருந்து வந்த உழவர், வணிகரே, என்ன இப்படி செய்து விட்டீர்கள்? எங்கள் வீட்டில் காலங்காலமாக போற்றி வைத்திருந்த பழம் பானைகள் இவை, இவற்றையெல்லாம் உடைத்து விட்டீரே, உம்மை சும்மாவிடப் போவதில்லை, எனக்கு இதே பானைகளை திருப்பித் தாருங்கள் என்று கூக்குரலிட்டார். செய்வதறியாது திகைத்தார் வணிகர். இருவரும் நீதிமன்றத்திற்கு சென்றனர். மரியாதை ராமன் என்ன வந்து சொன்னாங்களோ அதே தான் வந்து உழவர் வந்து உழவர் வந்து அப்படியே செஞ்சார். அந்த பழைய பானைகளை வந்து அந்த வீட்டு கதவுக்கு பின்னாடி வந்து அடுக்கி வச்சிட்டாரு. இப்போ வந்து அந்த வணிகர் வந்து இவர்
வீட்டில் போய் அழைக்க வந்திருக்காரா, இவர் மேலே இருந்த ஆத்திரத்தினால அந்த வணிகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கதவை வந்து வேகமாக தட்டுறாரு. கதவு தாப்பா போடாமல் இருந்ததுனால கதவுக்கு பின்னாடி இருந்த பானைகள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஒவ்வொன்றா கீழே விழுந்து உடைந்து நொறுங்கி போயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து உழவர் வந்து அந்த வணிகர்கிட்ட கேட்குறாரு, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, இந்த பழம் பானைகளை வந்து நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து போற்றி பாதுகாத்து வந்துட்ருக்கோம், இதை போய் நீங்கள் உடைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உழவரின் வீட்டில் நடந்ததை கூறினார் வணிகர். அதனை கேட்ட மரியாதை ராமன், ஐயா வணிகரே, நீரோ இறந்து போன உம்முடைய அருமையான யானையை உயிருடன் திருப்பித் தர வேண்டும் என்கிறீர், உழவரோ உடைந்து போன தம் பழைய பானைகளை திருப்பித் தர வேண்டும் என்கிறார். ஆதலால் நீங்கள் உடைத்த பானைகளை திருப்பி தந்துவிட்டால் உழவரும் இறந்து போன உம்முடைய யானையை திருப்பி தந்துவிடுவார் என தீர்ப்பு அளித்தார். அவர் கூறியதை கேட்ட வணிகர், ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் பழைய பானைகளை தர முடியாது என்றார். உடனே மரியாதை ராமன், ஐயா வணிகரே, உம்மாலே திருப்பி தர முடியாது என்றால் உழவரால் மட்டும் எப்படி திருப்பி தர முடியும், ஆதலால் யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தார். வணிகர் வந்து மரியாதை ராமரிடம் நடந்ததை வந்து சொல்கிறாரு. அதுக்கு மரியாதை ராமன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு இறந்து போன யானை வந்து திரும்பி வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த உழவருக்கும் அவங்களோட பழைய பானைகள் வந்து திருப்பி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆதலால் நீங்கள் மொதல் வந்து அவங்க வீட்டில் உடச்ச அந்த பானையை ஃபஸ்ட்டு திருப்பி தந்துட்டீங்க அப்படின்னா அந்த உழவரும் உங்களோட இறந்து போன அந்த யானையை வந்து திருப்பி கொடுத்துருவார் அப்படின்னு தீர்ப்பு அளிக்கிறாங்க. ஸோ இதை கேட்ட அந்த வணிகருக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் அந்த பழைய பானைகளை வந்து திருப்பி தர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு மரியாதை ராமன் வந்து என்ன சொல்கிறாரு, உங்களாலேயே திருப்பி தர முடியல அப்படின்னா அந்த உழவரால் எப்படி வந்து அந்த யானையை திருப்பி தர முடியும், ஸோ அந்த யானைக்கும் பானைக்கும் சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை ராமன் தீர்ப்பளிக்கிறார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கதையோட நீதி என்னென்னா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அதனால் நம்ம வந்து எப்பொழுதுமே கோபத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது, நிதானமாக சிந்திச்சு தான் எந்த ஒரு முடிவையும் எடுக்கணும், பேசுகிறதா இருந்தாலும் நம்ம யோசித்து தான் பேசணும், மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. தேங்க்யூ மை டியர் ஸ்டார் கிட்ஸ்.